ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பனானா லீஃப். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் உருளைக்கிழங்கு கிரேவி. இது தோசை, இட்லி அப்புறம் சப்பாத்திக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் பட்டையும், அரை டீஸ்பூன் கடுகும், அரை டீஸ்பூன் கருஞ்சீரகமும் சேர்த்துக்கோங்க. கூடவே நாலு பல் பூண்டு, பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாய் வந்து நல்லா லைட்டாக கீறிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை துருவிட்டு இதில் சேர்த்துருக்கேன். அதனோட பச்சை வாசனை போகிற அளவு நம்ம வதக்கிக்கலாம். இது கூட நான் ரெண்டு உருளைக்கிழங்கை நல்லா பொடியாக இந்த மாதிரி சாப் பண்ணியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளியும் பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே நல்லா இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நான் காரத்துக்கு தேவையான அளவு பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு செகண்டை எடுக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. அதில் நல்லா கொதிச்சு வரும்போது ஃபஸ்ட் எடுத்த தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இதில் தான் நல்லா வேகணும். ஃபஸ்ட் எடுத்த தேங்காய் பாலை நீங்கள் கடைசியாக தான் சேர்த்தணும், அப்போனா தான் திரிஞ்சு போகாமல் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் போல் விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான தேங்காய் பால் உருளைக்கிழங்கு கிரேவி இங்கே ரெடி ஆகிடுச்சு. நல்ல மனம் வரதிப்போம், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு புது ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.